வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பு படிக்கிறதுக்கான மாணவர்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் நாளைக்காக இருந்தது, அதாவது 10/7/2023 இருந்தது. இந்த டேட்டை வந்து ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 12/7/2023 5 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆவலோடு இருப்பீங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு மொத்தமாக 39,924 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் கவர்மெண்ட் கோட்டாவில் வர்றதுக்காக 22,541 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜோட சீட்ஸுக்கு, ப்ரைவேட் காலேஜில் சேர்கிறதுக்கு 10,108 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய லெவலில் தான் போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னும் 3 நாட்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50,000 பேர்த்துக்கும் பக்கத்தில் கூட அப்ளிகேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 78,000 பேர் வந்து நீட் எக்ஸாமை இந்த வருஷம் தமிழகத்தில் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட 40,000 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. இன்னொரு 38,000 பேர் பாக்கி இருக்காங்க. எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரைட், இதற்கான ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக எல்லாத்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து முடிவுகள் மாறலாம். என்ஜினியரிங் சேரலாமா வேண்டாமா, அக்ரிகல்ச்சர் போகலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் தெரிய வரும். சீட் கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ பேர்த்துக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்மளோட மார்க்குக்கு என்ன ரேஞ்சில் சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 7.5 யார் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கும், எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் முக்கியம். மிக முக்கியமாக சொல்லணும்னா 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது தெரிஞ்சிருந்தால் தான் என்ஜினியரிங்காக மெடிக்கலாக அப்படிங்கிறத வந்து அவங்க டிசைட் பண்ண முடியும், இல்லை ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமான விடை ஜூலை 16 நமக்கு கிடச்சிரும். ஜூலை 16 ரேங்க் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.